எட்டு மாதம் இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி, அவர்களுடைய தோல்வி பயத்தால் தான் கொலுசு ஹாட் பாக்ஸு 2000-3000 பணம் கொடுக்கணும் அப்படின்னு உள்ளே இறங்கினாங்க. அதை தாண்டியும் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இல்லை என்று தெரிந்த பின்பு 19ஆம் தேதி தேர்தல் நாள் என்று இதை போன்ற வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன், கொடுத்த ஹாட் பாக்ஸை யார் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, மாநிலத்தினுடைய முதலமைச்சரனுடைய ஃபோட்டோ அந்த ஹாட் பாக்ஸில் இருக்குது. கோயம்புத்தூர் பக்கம் போய் பாருங்கள், ஹாட் பாக்ஸ் யாராச்சும் அனானிமஸாக வந்து கொடுத்தாங்கன்னு சொல்ல, முதலமைச்சருடைய படம் போட்ட, வேட்பாளருடைய படம் போட்ட, அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் படம் போட்ட ஹாட் பாக்ஸ் எவ்வளோ தைரியமாக கொடுக்குறாங்க பாருங்க. அதை பிடிச்சாங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் சஸ்பென்ஷன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் வந்து இது ஒரு அமைதியாக நடந்த தேர்தல் அப்படின்னா டிஎம்கேவுனுடைய அமைதி அப்படிங்கிறத நினச்சாவே நமக்கு பயமாக இருக்குது. கத்தி எடுத்து குத்தினா 10 பேர் ஒரு ஒரு வார்டில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் தான் அதை வயலன்ஸ்னு ஏற்றுக்குவோம், இதை நாங்கள் வயலன்ஸ்னு ஏற்றுக்க மாட்டோம், எங்கள் டிஎம்கே பாணியில் டிஎம்கே ஸ்டைலில் டிஎம்கே இதைத்தான் அமைதியான தேர்தல் என்று சொல்லுவாங்கன்னா எதற்காக இவ்வளவு வாக்கு சதவீதம் ட்ராப் ஆயிருக்கு? கிட்டத்தட்ட 14% வாக்கு சதவீதம் ட்ராப் ஆயிருக்குன்னா அதற்கு முழு பொறுப்பு யார் இருக்க வேண்டும்? இவர்கள் கட்டவிழ்த்த வன்முறை, இவங்க எலெக்ஷன் டேட்டுக்கு 5 நாளைக்கு முன்னாடி செஞ்ச ட்ராமா, வீடு வீட்டுக்கு போய் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி இவ்வளவு மக்கள் வரல. ஆனால் நாம் டேட்டா பாயிண்ட்டை வச்சு பேசுகிறோம், ஒரு பக்கம் வீடியோ இருக்குது, ஒரு பக்கம் வாக்கு சதவீதம் ட்ராப் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு பயம்? பயம் என்பது ஆளுங்கட்சி திமுக. அதனால தான் இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இப்போ வந்து சப்ப காரணமெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது முழு கண் துடைப்பண்ணா, 5-6 இடத்துல வந்து நேம் சேக், அதாவது எல்லா எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் மறு வாக்குப்பதிவு நடக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 300-500 பூத்தில் நடக்கும், மோசமாக இருந்தால் மினிமம் ஒரு 5-6 பூத்தில் கண் துடைப்பாக நடத்திட்டு பாருங்கள் கம்ப்ளைண்ட் வந்துச்சு நாங்கள் கேட்டோம் நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்னு. இது வந்து செகண்ட் பார்ட்டு, கண் துடைப்புக்காக 4 இடத்துல மறு வாக்குப்பதிவு நடத்திட்டு நாம் சொன்ன இவ்வளவு கம்ப்ளைண்ட்டு, இவ்வளவு பூத் கேப்சரிங், இவ்வளவு நடந்த இடத்துல மறு வாக்குப்பதிவு நடத்தாமல் அதை பற்றி காது கொடுத்து கூட கேட்காம இவர்கள் நடத்துகிற மறு வாக்குப்பதிவை எப்படி நம்ம சொல்கிறது? இது முழுவதும் கண் துடைப்புக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு மறு வாக்குப்பதிவை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த எலெக்ஷன் நீங்கள் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டுக்கு முன்னாடி 5 நாள் இவங்க பண்ண அட்டகாசம், வீடு வீடாக திமுகக்காரர்கள் பண்ண அட்டகாசம், வீடு வீடாக போய் ஒரு கிஃப்டை கொடுங்க, அடுத்த ஒரு கிஃப்டை கொடுங்க, ஃபஸ்ட் ரவுண்டு பணம், 2வது ரவுண்டு பணம், 3வது ரவுண்டு பணம், மக்களுக்கு மக்களுக்கு அப்படியே திகட்டி போயிட்டாங்க. இதுக்கு மேலே யாரும் வந்து ஓட்டு போடுறக்கு மூடல, அங்கங்கே இவங்க நிற்கிறாங்க, பூத்தாளுகளாக நிற்கிறாங்க. நீங்கள் ஒன்று எங்களுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா கூட ஓட்டு போடாதீங்க அப்படி, அதாவது மக்களுக்கு வந்து திமுக அரசின் மீது எதிரான ஒரு மனோபாவம் இருந்தது. பட் நிறையா பேர் இதையெல்லாம் பார்த்து ஓட்டு போடுறக்கே போகல. அப்படி இருந்தும் கூட தமிழகத்தில் வந்து 60% வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா மக்களை தான் நம்ம பாராட்டணும், இவங்க பண்ண இத்தனை ட்ராமாவையும் தாண்டி வந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்கள் விநியோகித்த டோக்கன் முறையை பார்த்தீங்கன்னாவே தெரியும், குரூப்பாக திமுகக்காரங்க அந்த நேரத்துக்கு அங்கே வந்து 250 பேர் 300 பேர் கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்டாக ஓட்டு போகிறது அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க. கேட்டால் நான் 5:20 க்யூக்கு வந்துட்டேன், 5:30 க்யூக்கு வந்துட்டு எனக்கு வந்து டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்னு. அதனால் இது அனைத்தும் கூட இந்த முறை சோஷியல் மீடியா எலெக்ஷன் எல்லாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோனில் கேமரா ஃபோட்டோ எடுத்து டப் டப் டப்புன்னு ஏதோ ஒன்றில் போட்டு விட்டுறாங்க, ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ. அதனால் நிறைய எவிடன்ஸை நம்ம பார்க்குறோம். இது அனைத்துமே சரியில்லை. தென்காசியில் பாருங்கள், அந்த மாவட்ட செயலாளர் எப்படி அந்த காவல்துறை அதிகாரியை மிரட்டுறார், ஏதாச்சும் நடவடிக்கை இருக்கா? கட்சி நடவடிக்கை இல்லை, இருக்கா? காவல்துறை நடவடிக்கை எப்படி எப்படி காவல்துறை அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் பயந்து போயிருக்காங்கன்னு அவ்வளோ வீடியோ நம்ம பார்க்குறோம். பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற தோணி, மிரட்டுகின்ற விதம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு மனநிலை இருக்குதுன்னு ஏற்றுக்க முடியும். உதாரணத்துக்கு இவங்க எப்படி மாற்றி பேசுகிறாங்க பாருங்கள். மேலூர் நகராட்சி வார்டு 8 எங்களுடைய ஏஜென்ட் ராமகிரிநாதன் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இஸ்லாமிய சகோதரி உள்ளே வர்றாங்க, இஸ்லாமிய சகோதரி புர்கா அணிஞ்சிட்டு வர்றாங்க, இஸ்லாமிய சகோதரி புர்கா அணியணும், அதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு 2010 டிசம்பர் 23 அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் மிக மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க, யாருன்னா கேஜி பாலகிருஷ்ணன், அப்போ இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தீபக் வர்மா. சுப்ரீம் கோர்ட்டு 2010 23 ஜனவரி அப்பீல் போனதே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல், 2006 மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல் போகிறோம். அந்த அப்பீல் உங்களுக்கு தமிழாக்கம் நான் கரெக்டாக செஞ்சு சொல்லணும் அப்படின்னா,
தமிழாக்கத்தில் சுப்ரீம் கோர்ட் வேர்டிக் கொடுக்குறாங்க. அதாவது புர்கா அணிந்து கொண்டு ஒரு பெண் உள்ளே செல்லும் பொழுது ஐடென்டிட்டி எப்படி இருக்கணும், ஐடென்டிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது அந்த ஐடென்டிட்டி சொல்கிறாங்க. தமிழ் டிரான்ஸ்லேஷன், உங்களுக்கு மத நம்பிக்கைகள் தான் முக்கியம் என்று கருதுவீர்கள் என்றால் வாக்களிக்க செல்லாதீர்கள். ஹிஜாப் அணிந்து வாக்களிக்க சென்றால் வாக்காளரை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்படும். கடவுச்சீட்டுக்காக ஹிஜாபை நீக்கி நம்முடைய முகத்தை புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதிக்கும் பொழுது எதற்காக ஒரு ஏஜென்ட் வந்து முகத்தை பார்த்து அடையாளம் காணுவதில் என்ன தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. நம்முடைய ஏஜென்ட் சொன்னது முகத்தை பார்க்க வேண்டும் என்று தானோ தவிர ஹிஜாபை நீக்க வேண்டும் என்று ஏஜென்ட் சொல்லலை. இது வேணும்னா அந்த பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடென்ஸை எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு ரிலீஸ் பண்ணட்டும். அந்த சகோதரி வர்றாங்க, நம்முடைய ஏஜென்ட் முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுன்னு சொல்கிறாங்க. முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி சகோதரி ஓட்டும் போட்டாச்சு. சகோதரி ஓட்டு போட்டுட்டு போனதுக்கப்புறம் இதை ஒரு அரசியல் செய்ய வேண்டும் என்று திமுகக்காரங்க ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு கூட்டம் உள்ளே வருது. உள்ளே வந்து திமுகவுடைய பூத் ஏஜென்ட் இந்த கூட்டம் 2-3 இஸ்லாமிய நண்பர்கள் வந்து அதை ஒரு அரசியல் பிரச்சனையாக்கி நம்முடைய பூத் ஏஜென்ட் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இவங்க சிசிடிவியை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் என்ன, ஹிஜாபை நீக்க சொன்னார்களா இல்லை முகத்தை அடையாளம் காட்ட சொன்னார்களான்னு. பிஜேபியினுடைய பூத் ஏஜென்ட் யாருமே கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், ஹிஜாபை நீக்க சொல்லக்கூடாது, முகத்தை அடையாளம் காட்ட வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கின்றோம். ஏன்னா நாங்கள் யாருமே ஹிஜாபை நீக்குன்னு சொல்கிறோம், எங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அவங்களுடைய மத நம்பிக்கை மத அடையாளம் கட்டாயமாக அவங்க போட்டுட்டு வரட்டும். இதை அப்படியே திரித்து இவர் ஹிஜாபையே கழட்ட சொன்னாருன்னு இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அராஜகத்திலிருந்து தப்பிக்க அதனால் எலெக்ஷன் கமிஷன் நியாயமான எலெக்ஷன் கமிஷன், அப்போவே நாங்கள் சீஃப் நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர்ட்ட அப்போயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எங்களுடைய பூத் ஏஜென்ட் சொன்னது முகத்தை காட்ட வேண்டும் என்று, ஹிஜாபை நீக்க சொல்லவில்லை. அந்த போலீஸ் துறையிட்ட சொல்லி இல்லைங்க, மேலிருந்து ப்ரெஷர் உள்ளே வைக்க சொல்லிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படிங்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன் சிசிடிவி இமேஜை பத்திரிகை நண்பர்கள் ரிலீஸ் பண்ணட்டும். அந்த 25 நிமிஷம் நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்டை பத்திரிகை பார்க்கட்டும், தமிழ்நாடு மக்கள் பார்க்கட்டும். முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது நாம் சொல்ல, ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக்கில் சிஏஎஸ்எஃப் வந்து முகத்தை பார்க்குறாங்க. பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது முகத்தை பார்க்கிறார்கள். வாக்குச்சாவடிக்குள்ளே அந்த ஏஜென்ட்டுக்கு பவர் இருக்குது முகத்தை பார்ப்பதற்கு. இதை 2010 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே ஊர்ஜிதம் செய்த பின்பு எதற்காக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுக அதை ட்ராமா பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஹிஜாபை கல்ட்டுன்னு சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. யாரும் சொல்லவே இல்லையே. எதற்காக பொய்யான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்தா நம்ம கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் போக போகிறோம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் மேலே வி ஆர் கோயிங் ஃபார் கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆர்டர். கோர்ட்டே அதிகாரம் அளித்த பின்பு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எதற்கு தப்பான ஒரு செக்ஷனை போட்டு தப்பாக கைது பண்ணுறீங்க? இது தமிழ்நாடு முழுவதுமே பார்த்து, தமிழ்நாடு முழுவதுமே இதை பார்த்துருக்கின்றோம். அதனால் எங்களுடைய ஒரே கோரிக்கை, நாளைக்கு ரிசல்ட் வரட்டும், பாரதிய ஜனதா கட்சி காத்து கொண்டு இருக்கின்றோம், அதை முறையாக பண்ணுங்க. சொன்ன இடத்துல ரீபோல் நடத்துங்க. நீங்கள் எலெக்ஷனை ஃபுல்லாக கேன்சல் பண்ணுங்கள்லாம் நம்ம சொல்ல, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்க, 5 நாள் என்ன பண்ணணுமோ பண்ணிட்டீங்க, அதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்கின்ற மாபெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அட்லீஸ்ட் கவுண்டிங்கை முறையாக நடத்துங்க. நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு வார்டு முடிஞ்சுதா, சென்னை கார்பரேஷன் வார்டு 1 முடிஞ்சுதா, முடித்த உடனே சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருங்க. 2 முடிஞ்சுதா முடித்தோடனே கொடுத்துருங்க. கடைசி வரைக்கும் அலக்கழிச்சு அதில் மேனுப்புலேட் பண்ணி அதில் 300-400 ஓட்ட பண்ணி, நானே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், வார்டு 67 ஃபார்ம் 23 கொடுத்த டேட்டாக்கும் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போடுற டேட்டாக்கும் 1443 ஓட்டு வித்தியாசம் இருக்குது. அது எப்படி வித்தியாசம் வந்துச்சு? அது வந்து இப்போ நம்மளுடைய அந்த வேட்பாளர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எலெக்ஷன் கமிஷன் வந்து ரைட்டிங்கில் கொடுங்க. அதனால் இவ்வளவு கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு நம்முடைய டிஜிபி அவர்களும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அவர்களும் முறையான தேர்தல் நடந்திருக்குன்னு சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? இப்போவும் காலம் கெட்டு போகவில்லை, நாளைக்கு ஒரு நாள் நாச்சு தைரியமாக முறையாக நடத்துங்க, கவுண்டிங்கை முறையாக நடத்துங்க. இந்த இடத்துல நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பரிசீலனை பண்ணிட்டு கவுண்டர்மேன் பண்ணால் கவுண்டர்மேன் பண்ணிவிட்டு ரீஎலெக்ஷன் நடத்துங்க. ப்ரூஃப் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் போகிறோம், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரைட்டிங்கில் கொடுத்துருக்கோம், அந்தந்த மாவட்ட ஏராவுக்கு ரைட்டிங்கில் கொடுத்தாச்சு, நான் சொன்ன எல்லா இடமே ரைட்டிங்கில் கொடுத்துருக்கோம். இவ்வளோ ப்ரூஃப் இருக்கும்பொழுது நீங்கள் முறையாக விசாரிச்சுட்டு நடவடிக்கை எடுங்க. இதைத்தான் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதுவும் இப்போ ஹைகோர்ட் மூவ் பண்ணுறாங்கன்னா டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு, இது சண்டே உங்களுக்கு தெரியும், எலெக்ஷன் நடந்து முடிந்ததே வந்து சனிக்கிழமை மணிக்கு சாயந்தரம், ஸோ டைம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால தான் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் நம்முடைய லோக்சபா எலெக்ஷனுக்கும் எப்போவுமே துணை இராணுவ பாதுகாப்பு வரும். இந்த முறை ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் பக்காவாக பார்த்துக்குறோம், காவல்துறைக்கு இடையூறு இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது இவ்வளோ வைலன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
அதனால் அந்த ஒரு நைட்டில் வந்து ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி அஞ்சு மாநிலத்தில் ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, அங்கேருந்து எப்படி கொண்டு வருவார்கள் எனக்கு தெரியவில்லை. இப்போவும் நாங்கள் சொல்கிறது காவல்துறையின் மீது நம்பிக்கை இருக்குது, ஆனால் இவங்க வேலை செய்ய விடணும். ஒரு ஒரு மாவட்ட செயலர் அங்கே போய் டிஎஸ்பியை திட்டுறது, அடிஷ்னல் எஸ்பியை திட்டுறது, எஸ்பியை திட்டுறது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவங்களுக்கு நம்பிக்கை வரும்? எப்படி வந்து ஒரு நேர்மையான கவுண்டிங்கை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும்? தமிழக காவல்துறை சிறந்த காவல்துறை தான். இந்த 8 மாதமாக தான் நம்ம திரும்ப திரும்ப குறை சொல்லி கொண்டிருக்கின்றோம், வேலை செய்ய விடுங்க அப்படின்னு. 19 தேதி நடந்திருப்பது உச்சகட்ட அராஜகம், 19 தேதி நடந்திருப்பது உச்சகட்ட அராஜகம். அது நிச்சயமாக இந்த வன்முறையை வந்து பிஜேபியில் இன்றைக்கி ஒரு 11-12 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண், அந்த அம்மா பாவம் இப்போ தான் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு இருந்தோம், ஆண்டவும் புண்ணியத்தில் அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு. இவ்வளோ இவ்வளோ வன்முறையை செஞ்சுட்டு நேர்மையாக நாணயமாக நடத்திருக்குன்னு சொல்கிறது எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும்? இது நம்ம உங்களுக்கு பேசின எல்லா பாயிண்ட்டுங்கண்ணா. அதாவது ஒன்று, ரீபோல் இந்த பாயிண்ட்டில் வேணும். கவுண்டிங் வந்து வார்டு வைஸ் டிக்ளேர் பண்ண உடனே விக்டரி சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துடணும். சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணவே கூடாது. ஏன்னா குதிரை பேரை வந்து நீங்கள் கவுண்டிங் சென்டர்லேயே இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு வந்து இந்த அரசு ஐடியா பண்ணுது. கவுண்டிங் சென்டருக்குள்ளேயே மாற்றுக்கட்சி வேட்பாளர் அங்கேயே பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. மூன்றாவது முக்கியமானது, இந்த வைலன்ஸை ஃபுல்லாகவே அவங்க செக் பண்ணி முறையான எஃப்ஐஆர் போட்டு யார் லேப்சஸ் இருக்கோ, அரசு அதிகாரிகள் மீது இருந்தாலும் சரி, மாநில தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்தாலும் சரி, முறையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த மூன்று தான் எங்களுடைய முக்கிய அம்சங்களாக இருக்கணும். எங்கை பொறுத்தவரை ஒரு விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கின்றோம், இவ்வளவு அராஜகம் செய்த திமுக நிச்சயமாக வரக்கூடாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக பாரதிய ஜனதா கட்சி எந்த முடிவையும் எடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்ல அச்சட்லீஸ் உள்ளாட்சியில்னாச்சு வரணும்னு நினைக்கிறோம். அது பேரூராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, எங்கேயெல்லாம் திரும்ப அவங்க வந்து உட்காரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோமோ, எங்கேயெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்தும். அது வந்து உங்களுக்கு சீட்டு வர்றதை பொறுத்து, நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் எவ்வளோ வாடுறோம் அப்படின்னு. இவங்க பண்ணுறதே வந்து கடைசி வரைக்கும் ஏன் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கக்கூடாதுனாங்கன்னா அங்கேயே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு. அது காலையில் அங்கங்கே டிக்ளேர் பண்ண சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னாவே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். யாரும் திரும்ப இதே மாதிரி மேனிப்புலேஷனுக்கு அலோவ் பண்ணாதீங்க. லக்கிலி பார்த்தீங்கன்னா போன முறை தமிழகத்தில் நடந்த 9 மாவட்ட ஊரக தேர்தல் வந்து போஸ்டல் பேலட்டாக இருந்துச்சு பேலட். இந்த முறை இவிஎம் மிஷின், இவிஎம் மிஷினில் ஒரே மேனிப்புலேஷன் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டேப்லெட் பண்ணுறதில், கவுண்ட் பண்ணுறதில், அறிவிக்கிறதுல, இது மூணுமே மேனுவல் ப்ராசஸ். இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் முறையாக அப்பப்போ சொல்லிட்டாங்கன்னா பாதி பிரச்சனை இருக்கா. ஆனால் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கோம். எஃப்ஐஆர் எங்கேயுமே ரிஜிஸ்டர் பண்ணல, ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்க, பண்ண இடத்துல மதுரை மேலூரில் அரெஸ்ட் பண்ணல டிஎம்கே காரங்களை. இரண்டாவது, இப்போ ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் போயிருக்கோம். ஹைகோர்ட் வந்து முறையாக இதை கவனத்தில் எடுத்து இண்டிபெண்ட்டாக அதை வெரிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, இதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் ஹைகோர்ட்டுக்கு நிச்சயமாக ஒரு நடுநிலைமையான இருக்கக்கூடிய ஒரு கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு அந்த அவகாசம் நம்ம கொடுக்கணும். அதனால் எப்படி எங்கள் பெட்டிஷன் அட்மிட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ணா. இவிஎம் மிஷின் மேலே 100% நம்பிக்கை, 100%. இந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இவிஎம் மிஷினில் உங்களுக்கு ரிசல்ட்டை காமிச்சிட்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணால், சகோதரருக்கு ஒரு வார்டு, ஒரு சென்னை கார்பரேஷன் வார்டு 1 எடுத்துக்கலாம்னா ஒரு 18,000 வாக்காளர்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம் ஒரு வார்டில். ஒரு இவிஎம் மிஷின் பார்த்தீங்கன்னா 1,000 வாக்காளர்களுக்கான மிஷின், ஒரு 15-18 இவிஎம் மிஷின் இருக்கும். 20 டேபிள் போட்டிருக்கீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல இவிஎம் மிஷினை வந்து ஒரு பூத் ஏஜென்ட் உட்காந்துருப்பார். அதே மாதிரி 18 இவிஎம் ஒரு வார்டுக்கு இருக்குது. ஸோ பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே அந்த 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 ஓட்டை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அந்த ஓட்டை நீங்களும் குறிப்பீங்க, அவங்களும் குறிக்கணும். இது வந்து மேனுவல் ப்ராசஸ், நீங்களும் குறிக்கிறீங்க, அவங்களும் குறிக்கிறாங்க. 18 குறிச்சிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 18 ஆட் பண்ணி போர்டில் எழுதுறீங்க, ஒரு ஃபார்மில் எழுதி கொடுக்குறீங்க. ஸோ இவிஎம்மில் வர்ற டேட்டா அது கம்ப்யூட்டரைஸ், அது மாற்ற முடியாது. அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேனுவல் ப்ராசஸ், தனித்தனியாக இவிஎம் டேட்டா எழுதுகிறாங்க, டேப்லெட் பண்ணி மொத்தமாக ஒரு ஃபார்மில் எழுதுகிறாங்க, போர்டில் எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் கவுண்ட்டு பண்ணி அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் விக்ட்ரி யாருன்னு அறிவிக்கிறாரு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நாங்கள் சொல்கிறது ஒரு வார்டை முடிச்சுட்டு அடுத்த வார்டுக்கு போங்க அப்படிங்க. பேரலெல்லாம் நான் வந்து எழுதி வச்சுக்குவேன், ஆனால் போர்டில் டோட்டல் டேலி போட மாட்டேன். சாயந்தரம் 7 மணிக்கு தான் மொத்த டேலி நான் எழுதுவேன்.
அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே பிரச்சனை. குறிப்பாக இந்த 200 ஓட்டு 300 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பொழுது மேனிப்புலேஷனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம டிஸ்பியூட் பண்ணோம், இல்லை இல்லை இவிஎம்மில் இதான் டிஸ்பிளே பண்ணிச்சு, நீங்கள் எதுக்கு பேப்பரில் 300 ஓட்டு ஜாஸ்தி எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற சண்டை அதுக்குள்ளே நடக்கும். ஆனால் இப்போ இவங்க பண்ணுற ஐடியா பார்த்தீங்கன்னா விக்டரி கேண்டிடேட்ஸை கடைசியாக தான் டிக்ளேர் பண்ணுவோம், முதல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்கிற பொழுது நமக்கு சந்தேகம் வருகிறது, குதிரை பேரத்திற்கு இவர்கள் தயாராகி விட்டார்களோ என்று. எனக்கு தெரியல, அவரே குழப்பத்தில் இருக்காரு, விக்ரம் படம் நடிக்கணுமா, பிக் பாஸ் நடிக்கணுமா, இல்லை அடுத்த வருஷம் இன்னொரு படம் நடிக்கணுமான்னு. அவர் முதல்ல எப்போ சீரியஸான அரசியல்வாதியாக மாறுறாரோ அப்போ கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். தனி மனிதனாக கமல் அவர் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சுமத்தி தான் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தவறு. அவர் என்ன மக்களுக்கு செய்கிறாருன்னு சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சி ஜாதி மத அரசியல் செய்கிறாங்கன்னா எதில் செய்கிறோம்? புர்காவை யாரும் கழட்டுங்கன்னு சொல்லவே இல்லை, முகத்தை காட்டுங்கன்னு சொன்னார். அது சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இதை வந்து கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி மத அரசியல் செய்யுது, ஒரு இஸ்லாமிய பெண்களை வந்து சங்கடப்படுத்திட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. நம்மகிட்டே இஸ்லாமிய பெண்கள் இவ்வளவு பெண்கள் போட்டி போடுறாங்க, நம்ம இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிந்துக்கிட்டு நம்ம பெண்கள் ஓட்டு கேட்குறாங்க, நாங்கள் எப்படி அவமானப்படுத்துவோம்? முகத்தை காட்டுங்கன்னு சொன்னதை இவங்க டிஎம்கே சொன்னதை அப்படியே கமல் அவர் நம்புறாருன்னா எனக்கு புரியல. அதனால் ஒரு சீரியஸான அரசியல்வாதியாக மாறி மக்கள் பணி செய்ய முழுமையாக வரும் பொழுது நிச்சயமாக நானும் ஒரு கேள்விக்கு சீரியஸான ஒரு பதில் சொல்கிறேன். வசீகரன்னா யாருன்னா சத்தியமா தெரியாது, யாருன்னு சொல்லுங்க. ஓ, ஆம் ஆத்மி வசீகரன் அவரா? அவர்கிட்ட ஆம் இல்லை ஆத்மி இல்லை, நான் ரெண்டுமே இல்லை அவர்கிட்ட. அதனால அவர் வந்து அவர் ரிலவன்ஸை காட்டிக்கிறக்கு நீங்க சொன்ன நபர் வசீகரன் அப்படின்னு பேர் சொன்னீங்க, ரிலவன்ஸை காட்டிக்கிறக்கு அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கார். அதாவது இதெல்லாம் ஆம் ஆத்மி வேற வேற ஸ்டேட்ல அவங்க பண்ற வேலையை இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு பி டீமா உட்கார்ந்துக்கிட்டு அவர் பேசுவது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இது தமிழக மக்கள் பாரதிய ஜனதா கட்சி, ஆமாம் நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக போலீஸ்காரனாக இருந்தால் தான் பல விஷயம் நடக்க மாட்டேருக்கு. நீங்கள் வந்து அதே பழைய செட் ஆஃப் அரசியல்வாதியாக இருந்து அதே அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அது மக்களுக்கும் நல்லதல்ல, இங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் நம்பரில்லை. சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு பேர் தெரியாதுங்கன்னா நீ கேட்டதுக்காக நான் கேட்டேன், எனக்கு உண்மையாலுமே யாருன்னு கேட்குறேன்.